ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு உங்க மத்தியான சமையல் தம்பி. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஷெல்டர்னா மீன் கொண்டு வரையில, அதால பாத்தீங்கன்னு எனக்கு வேற இடத்துல போறதுக்கும் அவ்வளவு இது வரையில. அதோட ஷெல்டர்னா மீன் கொண்டு வர இல்லையா, காலையில இன்னைக்கு மகனும் ஸ்கூலுக்கு போக இல்லை. அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது சும்மா நார்மலாவே சமைப்பேன், போர் அடிச்சிட்டு கொஞ்சம் லேட் அழும்பியா ஸ்கூல் இல்லையனாலே கொஞ்சம் லேட் லேட்டா எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாவது சமைக்கணுமே, அதான் இப்ப வந்திருக்கோம். என்ன செய்ய போறோம்னா, சோறும் பச்சு, அதுல பாத்தீங்கன்னா சம்பல் மறைச்சு, கருவாடும் பொறிச்சு, முட்டையும் பொறிச்சு சாப்பிட போறோம். என்ன, அதுல கொஞ்சம் மிளகாயும் பொறிக்க போறேன். வேற என்ன செய்ய போறோம்னா, நெத்தலி கருவாடு கொஞ்சம் இருக்கும், அதையும் பொறிச்சு சாப்பிட போறேன். செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் விதம் விதமா சாப்பிட்டாலும் இந்த சாப்பாட்டுக்கு ஈடு இணையே இல்லை. இதுதான் சாப்பிட போறோம், சமைச்சு சாப்பிட போறோம். என்ன, அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சில பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிங்கல பாத்தீங்கன்னு சொன்னா, அரிசி போட்டுட்டேன், இது அவிஞ்சு கொண்டிருக்குது. இங்கால சின்னவாட பால் சொதி, அது அவியட்டுக்கு. இப்ப நாங்க முதல்ல சம்பளம் அரைப்போமா. இங்க பாத்தீங்களா, கருவாடு கழுவி சுடுதண்ணியில எல்லாம் ஊத்தி ஊற வச்சு தோலையில அமிரிச்சு எடுத்து வச்சுக்கேன். கொஞ்சம் நெத்திரி கருவாடும் துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன். இது மிளகா வந்து செத்தல் மிளகா உப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கிறேன். ஏன்டா இந்த மோர் மிளகா முடிஞ்சுது, அதெல்லாம் இங்க பொறிச்சு சாப்பிடுவோம். இங்கால தேங்காய், செத்தல் மிளகா, வெங்காயம் எல்லாம் பட்டியாச்சு. வாங்க இப்ப கடகடன்னு செய்யணும். சம்பலுக்கு செத்தல் மிளகா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 20 செத்தல் மிளகா மாதிரி எடுத்திருக்கேன். இதோட கருவேப்பிலை, கருவேப்பிலை கொஞ்சம் கூடவாவே எடுத்துருக்குறேன். உள்ளி வெள்ளைப்பூடு, அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம், இதோடையே தேங்காய்ப்பையும் சேர்க்குறேன். செத்தல் மிளகாய்க்கு எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தேங்காய், இதோட உப்பு சேர்க்குறேன். உப்பு வந்து எங்களோட தேவையான அளவு தான். தண்ணி கொஞ்சம் கணக்காக தண்ணி சேர்த்து அரைச்செடுப்போம். இப்போ அரைச்சாச்சு நல்லா, இனி இதை கிண்ணத்துக்கு மாற்றுவோம். இதுக்கு தேசிக்காய் புளி புளிஞ்சு விடுவோம். இதுக்கு வந்து நான் பழ புளி சேர்க்கல, தேசிக்காய் புளி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு கணக்கான சைஸ் இந்த அளவு தேசிக்காய் எடுத்து அப்படியே ஒன்றையே இப்படி புளிஞ்சு விடுறேன். ரெண்டா பாதியா வெட்டி இப்போ நல்லா கலந்து விடுவோம். இந்த நேரமே உப்பை பார்த்துட்டு காணாட்டிக்கு உப்பு சேர்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே, சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பான் வேண்டி சாப்பிடையும் செம்மையாக இருக்கும். இந்த சம்பல் ரெடி, இனி கருவாடை பொடிச்சு எடுப்போமா. அதுக்கு இங்கெல்லாம் சட்டியை வச்சாச்சு சூடாட்டும். முதல்ல வந்து மிளகாயை பொடிச்சு எடுப்போம், அதுக்கு பிறகு கருவாடை பொறிப்போம். நல்லா உப்பு தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன், பொரியட்டும். இப்ப மிளகாய் பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதுலயே முதல் கட்டா கருவாடை பொரிப்போம். பொரிச்ச மிளகாய் இருக்கு, இதுக்கு கொஞ்சமா உப்புத்தூள் தூள் இப்ப போட்டுட்டு இப்படி குலுக்கி விட்டோம்னா வெளிப்பக்கத்துலயும் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இப்ப கருவாடை பொரிஞ்சிட்டு எடுப்போம். நெத்தலி கருவாடையும் பொரிப்போம். வேண்டாம், அது கொஞ்சம் பார்த்தா நெருக்காப்ப இதோட கலந்து சாப்பிடலாமே. இப்போ நெத்தலி கருவாடு பொரிஞ்சிட்டு எடுப்போம். இதுல முட்டை எடுத்திருக்கேன், 3 முட்டை. சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னா வெட்டி இந்த மாதிரி கிரைண்டர்ல ஒரு சுத்து சுத்தி எடுத்திருக்கிறேன். அப்ப கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னா வரும். அதுக்காக பச்சை மிளகாய், உள்ளி, வெள்ளைப்பூடு, கொஞ்சமா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். இப்ப இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இங்கெல்லாம் தோசைக்கல்லு சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்பேன். நல்லெண்ணெயில முட்டை பொரிச்சா நல்லா இருக்கும். இப்ப முட்டையை ஊத்தோம்னா ஒரேடியா பொரிச்சிட்டு அப்படியே வெட்டி வெட்டி எடுக்க போறேன். உங்களுக்கு என்ன ஒன்றுண்டா பொறிச்சு கொண்டுக்கலாம். இப்படியே பொரியத்துக்கும் அதுக்கு அப்புறம் எடுத்து ஆளாளுக்கு வெட்டி கொடுக்க முடியா. இப்போ முட்டையும் பொறிச்சாச்சு, முட்டை பொறிச்சாச்சு, இங்கால மிளகாய் பொறிச்சாச்சு, சம்பல் ரெடி, கருவாடு பொறிச்சாச்சு. இனி சோறை வடிச்சிட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். எங்கட சூப்பரான கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சாப்பாடு. என்ன தம்பி? ஆமா.
ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் தனியா தான் போட்டு சாப்பிடுவோம்டா, எல்லாருக்கும் வந்து சோறு சாம்பலோட குழச்சிட்டு தரட்டா. அதனால என்ன இப்ப குழப்பாங்க, இப்ப சோறு போடுவோமா? எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு சோறை போடவும். இனி சாம்பலை சேர்ப்போம், ஏதோ குழப்பம். நான் கையாலே குழைச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ், சுடுவுது சோறு சுடுவுது என்ன, அதனால கரண்டியால குழப்பம். இப்ப எல்லாம் குழைச்சாச்சு, தீங்கால போடுவோம். இது கையில உருண்டை பிடிச்சி சாப்பிட செம்மையா இருக்கும் என்ன தம்பி, ஆனா எனக்கு வேலை, அதனால எல்லாருக்கும் போட்டு போட்டு கொடுக்க போறேன், கொண்டு போங்கடா. முட்டை கருவாடு நெத்தலி கருவாடு மிளகாய் பொரியல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. உங்களுக்கு பிடிக்குமா இந்த சாப்பாடு? சம்பல் சோறும் இங்க பாருங்க செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் குழச்சிருக்கு. இதுக்கு எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? கருவாடு டேடியா கருவாடையும் வச்சுட்டு இங்க முட்டை பொரியலையும் எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி சாப்பிடணும். சூப்பர் டேஸ்டா இருக்கா? யாருக்கெல்லாம் அப்படி சாப்பிட பிடிக்கும்? எங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். கட்டா கருவாடு சுவையே சுவதான், அதோட சோறு எடுத்து சாப்பிட்டாங்க. முடிக்க போறேன். சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கேட்டா. எனக்கு சரியா பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிடுவாரு.